இது பாத்தீங்கன்னா மின்பின் டோபமானுடைய மினிச்சர் ஓஷன். இது வந்து அக்ரஸிவ் கிடையாது, ஆனா நிறைய பேர் நெட்ல வந்து இந்த பொசிஷனஸ் காட்டுற மாதிரி எல்லாம் போடுவாங்க. 14 இயர்ஸ் கொஞ்சம் டயர்டா இருக்காரு, நார்மல் ஆயிடுவாரு, கொஞ்ச நேரத்துல ஆக்டிவ் ஆயிடுவாரு. இது வந்து ஒரு 60 டேஸ் பப்பி, இது 60 நாள் குட்டி. இதனுடைய லிட்டர் மேட் வந்து சரத்குமார் கிட்ட இருக்கு. சரத்குமார் சார் கிட்ட ரொம்ப ஃப்ரெண்ட்லி, வயசானவங்க குழந்தைங்க எல்லாம் ரொம்ப ஃப்ரெண்ட்லியா இருக்கும். இதுங்க என்ன, இந்த உருவத்தை பார்த்து பயப்படுவாங்க, பயப்படுறாங்க. இது வந்து கடிக்காது மோஸ்ட்லி, ஆனா எலும்பு உடைச்சிரும். இவங்க சேலுக்கு இருக்காங்களா சார்? ஆ, சேல் தான். இது ரெடி ஆன உடனே சேல், ஒரு 35-40 டேஸ் ஆன உடனே வேக்சின் போட்ட உடனே சேல் பண்ணுவாங்க. இவங்க இவங்க என்ன பிரைஸ்க்கு சேல் ஆகுறாங்க? ஹலோ, வெல்கம் பேக் டு முரளிஸ் வ்ளாக். இன்னைக்கு குளத்தூர்ல இருக்கிற ஒரு டாக் கனல் தான் வந்திருக்கோம். இந்த டாக் கனல்குள்ள போயிட்டு என்ன ப்ரீட்ஸ் இருக்கு, அதோட ப்ரைஸ் என்ன, இந்த டீட்டெயிலாம் உங்களுக்கு நான் காட்ட போறேன். ஸோ இந்த டாக் கனல் பேரு பிரதீங்கரா டாக் கனல். ஸோ உள்ள போய் என்னென்ன இருக்குன்னு பார்க்கலாம். ஸோ வாங்க உள்ள போகும். ஸோ கைஸ், இப்போ பார்த்தீங்கன்னா கிணல் வந்தாச்சு. கிணலோட உரிமையாளர் பக்கத்தில் தான் இருக்காரு, அவர்கிட்ட இந்த கிணல் பற்றி கேட்டு தெரிஞ்சுக்கலாம். ஸோ வாங்க. ஸோ இதுதான் கிணலோட உரிமையாளர், உங்களை பற்றி சொல்லுங்கள். எவ்வளோ நாளாக இந்த கிணல் வச்சு ரன் பண்ணிட்டு இருக்கீங்க? பாலாஜி. ஓகே. குளத்தூரில் இருக்கோம். 32 இயர்ஸாக வச்சுருக்கோம். 32 இயர்ஸாக கிணல். மோஸ்ட்லி டாய் பிரீட்ஸ் தான் நம்மகிட்ட. டாய் பிரீட்ஸ் லார்ஜ் பிரீடு பார்த்தீங்கன்னா புல்மாஸ்டிக் தான் நம்மளுக்கு. புல்மாஸ்டிக். ஓகே. டாய் பிரீட்ஸில் எல்லாமே கிடைக்கும் நம்மகிட்ட. எல்லா வேர்ல்டு ஸ்மாலஸ்ட் டாக்லேருந்து எல்லாமே இருக்கும். ஸோ உங்ககிட்ட பப்பீஸ் வேணா கூட நம்ம வந்து முன்னாடி இன்ஸ்ட்ரக்ட் பண்ணுமா, இல்லை ஆன் தி ஃப்ளை வந்தா கூட? முன்னாடியே கேட்டதான். வெளியில இருந்து பப்பி எடுக்க மாட்டோம், எங்ககிட்ட குட்டி போடுற பப்பிங்க வரைக்கும் தான். ஓகே. அதுவும் நீங்க வந்து கொடுக்கறது வந்து சர்டிபிகேட்டோட தான் கொடுப்பீங்களா? இந்த பேப்பர்ஸ் வேக்சின் பண்ண பிறகு தான் கொடுப்போம். ஓகே ஓகே. ஸோ பப்பி புக் பண்ணா கூட வேக்சின் பண்ண பிறகு தான் பப்பிஸ். சரி, முக்கியமாக என்னென்ன பப்பிஸ் இங்கே வந்து சேல் பண்ணிட்டு இருக்கீங்க? எங்கிட்ட மின்பின்னு, சிவாவோ, சிவாய்பம், புல்மாஸ்டிஃப் இருக்கு, மால்டீஸ். ஓகே. இங்கிலீஷ் புல்டாக் இருக்கு. இங்கிலீஷ் புல்டாகும் வச்சிருக்கீங்க. ஓகே. ஸோ இது வந்து இப்போ இங்க மட்டும், லோக்கல்ல மட்டும்தான் நீங்க சப்ளை பண்றீங்களா, இல்ல எல்லா ஊருக்கும் அனுப்புறோம்? எல்லா ஊருக்கும் அனுப்புறோம். நிறைய கஸ்டமர்ஸ் பார்த்துட்டு கேட்பாங்க, நிறைய இந்த யூடியூப்ஸ் எல்லாம் பார்த்துட்டு கேட்பாங்க, நெட்ல எல்லாம் பார்த்து. எல்லா ஊருக்கும் அனுப்புவோம். சேஃபான பொருள் தான் அனுப்புவோம். டிராவலிங்ன்றதே கொஞ்சம் ரொம்ப டிஸ்டன்ஸ். நிறைய கஸ்டமர்ஸ் வந்து லாங்ல இருந்து அவங்களெல்லாம் வந்தெல்லாம் கூட எடுத்துட்டு போவாங்க, நேர்ல கூட வந்து. ஓகே. ஸோ நீங்க வந்து வேற எதனா வெப்சைட் மாதிரி எதனா வச்சிருக்கீங்களா? இல்ல இல்ல, எந்த வெப்சைட்டும் கிடையாது. பட் இது வந்து வேர்ட் ஆஃப் மவுத் தான். ஆமா. ஓகே. சோ நம்ம பார்த்தலாங்களா என்னென்ன டாக்ஸ் பாத்தீங்கன்னா மின்பின் டோபமானுடைய மினிச்சர் ஓஷன். ஓ, ரொம்ப ஃபாஸ்டா இருக்கும். இது ஹண்டிங் யூஸ் பண்ணுவாங்க. ஹண்டிங் அமெரிக்கன்ஸ் வந்து ஹண்டிங் யூஸ் பண்ணுவாங்க. அக்ரெசிவா இருக்குங்களா, இல்ல அப்படி நார்மல் சாஃப்ட்? இதுல வந்து நம்ம வளர்க்குற விதம் தான் இருக்கு, எந்த எதுவுமே அக்ரெசிவ் கிடையாது. ஆனா நிறைய பேர் தனியா வளர்க்குறப்போ அக்ரெசிவா இருக்கும், கொஞ்சம் அக்ரெசிவா இருக்கும், ரொம்ப ஃபாஸ்டா இருக்கும். ஓகே. ஹைப்பர் ஆக்டிவ் டாக். ஹைப்பர் ஆக்டிவ். வேர்ல்டு ஸ்மாலஸ்ட் டாக்னுவாங்க. சிவாவோ. சிவாவோ. இவர் கொஞ்சம் குண்டா இருக்கிறாரு, கொஞ்சம் ஏஜ்டு, ஒரு 6 இயர்ஸ் ஆகுது. அதான் கொஞ்சம் குண்டா இருக்கிறாரு. இது அக்ரெசிவ்லாம் கிடையாது. இது வந்து அக்ரெசிவ் கிடையாது, ஆனா நிறைய பேர் நெட்ல வந்து இந்த பொசிஷனஸ் காட்டுற மாதிரி எல்லாம் போடுவாங்க, முறைக்கிற மாதிரி அந்த மாதிரிலாம். அப்படியெல்லாம் இல்ல, ஃப்ரெண்ட்லி. மோஸ்ட்லி எல்லா டாகும் அது மாதிரி தான் போடணும். வெளிநாட்டுல எல்லாம் பாத்தீங்கன்னா எல்லாருமே இதை வந்து ஹேண்ட்பேக்ல வச்சுட்டு கொண்டு போறது, ஃப்ளைட்ல ஃப்ரெண்ட்லி டாக்ஸ் எல்லாமே. இது என்ன மாதிரி ரேட்ல சேல் பண்ணிட்டு இருக்கீங்க? மின்பின் பாத்தீங்கன்னா 18,000-15,000 அந்த மாதிரி போயிட்டு இருக்கு. சிவாவோ வந்து பாத்தீங்கன்னா 25-30. சோ நல்ல ஒபீடியன்ஸான டாக்ஸ் தான் எல்லாமே. இல்ல, எல்லாமே ஒபீடியன்ஸ். எந்த டாக்ஸ்மே ஒபீடியன்ஸ் கிடையாது, இல்ல எல்லா டாக்ஸ்மே ஒபீடியன்ஸான டாக். வளக்குற பொறுத்து நம்ம வெச்சிருக்க முறையில இருக்கு, வளக்குற முறையில இருக்கு.
சோ இவங்க ஷோ பண்ணாங்கன்னு சொன்னீங்கல்ல ஷோ பண்ற அளவுக்கு இவங்களுக்கு வந்து அந்த அளவு மெண்டல் கெபாசிட்டி இருக்கு லைக் கண்டிப்பா ஒரு டாக் வந்து ஒரு மூணு குட்டி போடுதுனா அதல வந்து ஒரு ரெண்டு குட்டி செலக்ட் பண்ணுவோம் ரெண்டு குட்டில ஒரு குட்டி வந்து ஃபில்டர் பண்ணுவோம் ஃபில்டர் பண்ணி அத ட்ரெயின் பண்ணுவோம் சோ 3 मंथ 90 டேஸ்ல இருந்து ஸ்டாக்கிங் எல்லாமே கொடுக்க ஆரம்பிச்சு லீஸ் ட்ரெய்னிங்லாம் கொடுக்க ஆரம்பிச்சு அதுக்கு அப்புறம் பாத்தீங்கன்னா அத வந்து டேபிள்ல நிக்க வைப்போம் செல மாதிரி நிக்கணும் அதுக்கு அப்புறம் ஷோ கிரவுண்ட் கொண்டு போவோம் ஃபர்ஸ்ட் ஃபர்ஸ்ட் ஓகே கொண்டு போய் கொஞ்சம் கொஞ்சமா ட்ரெயின் பண்ணுவோம் ஒரு ஃபர்ஸ்ட் ஸ்டார்டிங்லலாம் அடிக்காது அதுக்கப்புறம் அப்புறம் வந்து அதுக்கு தெரிஞ்சிடும் இதுதான் எக்ஸ்பெக்ட் பண்ணுவாங்க ஜனங்களை பார்த்து பயப்படுற அந்த இதெல்லாம் போயிடுச்சுன்னா அதுக்கப்புறம் ஈஸியாக வின் பண்ண ஆரம்பிச்சிடும் சரி ஒரு சிக்ஸ் மந்த்ஸ்க்குள்ளே இந்த ட்ரைனிங்லாம் கம்ப்ளீட் ஆகிடும் நாங்கள் ஒரு 3-4 மந்த்ஸ்ல ஸ்டார்ட் பண்ணுவோம் ஆனா ஒரு செமி அடல்ட் ஒரு 10 மந்த்ஸ் அந்த மாதிரி தான் நாங்க ஷோலியே காட்டுவோம் ஷோலியே காட்டுங்க ஓகே வேர்ல்ட்லயே வந்து பெஸ்ட் மதர் வந்து மின்பின் மின்பின் ஓகே அவங்க கிராஸ் பண்றதுலயும் பிரச்சனை இல்ல குட்டி போடுறப்ப யாருடைய ஹெல்ப் தேவையில்ல ஒரு போட்டு பிளட் பார்க்க முடியாது தனியா அதுவே குட்டி போட்டு அந்த குட்டிங்களை கிளீன் பண்ணி வைரஸ் நம்ம நாய்களுக்கு வராது வராது ஓகே பாரோ வைரஸ் ராபிஸ் இதெல்லாம் வந்து வரவே வராது வெளியில இருந்து வர ஹேர்போன் டிசீஸ் ஓகே வெளியில இருந்து வரவங்க நாயை தொட்டுட்டு வரவங்க ஹேண்ட் வாஷ் பண்ணிட்டு குட்டி காட்டுறப்போ காட்டணும் வந்த உடனே நாய் குட்டியத்துக்கு கையில கொடுத்துட கூடாது இதெல்லாம் கொஞ்சம் ஃபாலோ பண்ணாலே இதெல்லாம் வராது என் வீட்டுல வந்தது இல்லை மோஸ்ட்லி வந்து வர இஷ்யூ எதுனா டிக்ஸ் டிக்ஸ் தான் ரொம்ப தொல்லை இந்த டிக்ஸுக்கு வந்து ரோட்ல இருந்து யார் வந்தாலும் டாக்ஸ் இருக்கிற இடத்துல ரோட் சைட் செப்பல் உள்ள வரக்கூடாது வீட்டு மனுஷனுக்கு கொஞ்சம்
சோ நிறைய சாம்பியன்ஷிப் கம்ப்ளீட் பண்ணி கிராண்ட் சாம்பியன் கிராண்ட் சாம்பியன்னா இவங்க வயசான டாக்ஸ்க்கே ஒரு சாம்பியன்ஷிப் வைக்கறாங்க இல்ல 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 அப்படி இல்ல இது சின்ன வயசுல இருந்தே சாம்பியன் பண்ணி ஒரு டாக் இத்தனை சாம்பியன்ஷிப்னு இருக்கு ஓகே சோ இது வந்து ஒரு 8 சாம்பியன்ஷிப் பண்ணால கிராண்ட் சாம்பியன்னுவாங்க சோ இது வந்து எப்படி பார்த்தாலும் ஒரு 12 டைம் சாம்பியன் பண்ணிருக்கு என்னன்னா அது வயசு ஆயிடுச்சுன்னு மத்த நாயங்க கிட்ட இருந்து பிரிக்க கூடாது பிரிச்சிட்டா அது ஒரு லோன்லி ஆயிடும் லோன்லியா ஃபீல் பண்ண ஆரம்பிச்சிடும் அதனால ஒண்ணா வச்சிருக்கேன் இன்னமும் காலை தூக்கி தான் ஒண்ணு கடிக்கும் ஆமா எப்ப காலை தூக்கி ஒண்ணுக்கு அடிக்க முடியாத போதோ அப்ப வந்து அவர் டைம் முடிஞ்சிடும் டைம் முடியுதுன்னு அர்த்தம் ஓகே இதெல்லாம் வந்து பாத்தீங்கன்னா 100% ஷோ குவாலிட்டி டாக்ஸ் இதெல்லாம் 100% ஷோ குவாலிட்டி இது வந்து டாய் பாம் டாய் பாம் ஓகே இம்போர்ட் இது பாடி வெயிட் அடல்ட்டோட பாடி வெயிட் 2 kg தான் டோட்டலா 2 kg டோட்டல் 2 kg ஓ ஓகே பப்பீஸ்லாம் கிராம்ஸ் தான் 600 கிராம்ஸ் 400 கிராம்ஸ் அவ்வளவுதான் பப்பீஸ்லாம் ஓ இதனுடைய பப்பி வந்து கோயம்புத்தூர்ல எல்லாம் இருக்கு எல்லாம் ஷோ வின்னர் இதனுடைய பப்பி ஓகே ஓகே இவங்களோட பிரீட்ல என்ன ரேட் கொடுத்துட்டு இருக்கீங்க இந்த மாதிரி காம்பினேஷன்ல போட்டா 1,95,000 அந்த மாதிரி வரும் இவங்க ஷோ பிரீட்ன்றதுனால எக்ஸ்பென்சிவ் ஆகும் இந்த மாதிரி எல்லாம் ஹோம் ஷோ குவாலிட்டி ஆஹா இந்த மாதிரி எடுத்தீங்கன்னா வந்து 35,000 அந்த மாதிரி கிடைக்கும் இவங்களா 35,000 சமையா இருக்கு பாருங்க லயன் மாதிரி இருக்கு இன்னும் அவங்க க்ரூமிங் கரெக்டா பண்ணல க்ரூமிங் பண்ணா சின்னதா தெரிவாங்க க்ரூமிங் பண்ணல சோ இவங்களுக்கு மெயின்டெனன்ஸ் பொறுத்த வரைக்கும் நமக்கு அடிக்கடி கிடையாது சார் இதுல மெயின்டெனன்ஸ் ஒண்ணுமே கிடையாது பார்லர் கொண்டு போனா அதெல்லாம் எதுவுமே கிடையாது ஓகே நீங்க எவ்ரி ஒரு ஒரு நாய்க்கு 10 நிமிஷம் ஒரு நாளைக்கு க்ரூமிங் ப்ராப்பர் பிரஷ் யூஸ் பண்ணி க்ரூமிங் பண்ணா போதும் ஓகே இது வந்து ஒரு ஹேர் ஷீட்டிங் எங்கயுமே முடி பார்க்க முடியாது எங்கயுமே முடி கொட்டாது முடி கொட்டாது மெயின்டெய்ன் பண்ணாம விட்டா நாட்ஸ் விழும் இப்போ இந்த டாக் வந்து வஸ்டா இருக்கு அந்த முடினா இது எதனாலனா குட்டி போட்டு இப்போ அந்த மதர் மில்க் வெளியில போனேனா கால்சியம் டானானோ ஆமா இந்த நாய் வந்து இந்த மாதிரி முடி கொட்டும் ஓகே அடுத்து வந்து இதனுடைய சீசனுக்கு வரப்போ இந்த மாதிரி ஆயிடும் அழகா இப்போ இந்த டாக் சீசன் வரப்போது இந்த டாக் வந்து குட்டி போட்டு பால் கொடுத்து முடிச்சிடுச்சு அதனால அவளுடைய முடியெல்லாம் லாஸ் ஆகி வேர் லாஸ் ஆகி கிடக்கு ஓகே அடுத்து வந்து நெக்ஸ்ட் பாத்தீங்கன்னா இன்னும் 2-3 மந்த்ஸ்ல இந்த மாதிரி ஆயிடும் இந்த மாதிரி ஆயிடும் பால் மாதிரி ஆயிடும் டாய் பிரீட் மெயின்டைன் பண்றப்போ சோக் பண்ணி கொடுக்கணும் ஃபுட் சோக் பண்ணா கொஞ்சம் ஊற வச்சிட்டு கொடுப்போம் ஓகே சோ டைஜஷன் ஈஸியா இருக்கும் ஓகே சிக்கன் ரைஸ் கொடுக்குறப்போ நல்லா செமி சாலிடா கொடுப்போம் ஓகே சாலிடா கொடுக்க கூடாது ரைஸ் செமி சாலிடா கொடுப்போம் அவ்வளவுதான் டாய் பாம்லாம் பாத்தீங்கன்னா இது ஸ்பிக்ஸ் வெரைட்டிஸ் தானே டாய் பாம்ஸ் இதெல்லாம் மிஞ்சி மிஞ்சி போனா என்ன ஒரு 10 வயசு 10 வயசு ஆமா நான் 10 வயசுக்கு மேல என்ன பண்ணிடுவேன் ஸ்டெரிலைஸ் பண்ணிட்டு நல்லா டாக் லவருக்கு கொடுத்துருவேன் ஃப்ரீயா கொடுத்துருவேன் சோ இவங்க எல்லாத்துக்கும் சர்டிபிகேஷன் இருக்கு இது எல்லாரும் வித் பேப்பர்ஸ் தான் வித் பேப்பர்ஸ் இங்க இருந்து போற எல்லா டாக்ஸ்மே பேப்பரோட தான் வெளியில போவோம் ஓகே ஃபர்ஸ்ட் பேப்பர் கூட நெக்ஸ்ட் தான் அனுப்புவோம் கொரியர்ல ஃபர்ஸ்ட் வேக்சின் கார்டோட தான் கொடுப்போம் வேக்சின் கார்டு ஓகே வேக்சின் கார்டு டிவார்மிங் ரிசல்ட் இல்லாம போவே கூடாது பேப்பர்ஸ் எதுக்குனா பேப்பர்ஸ் வச்சு ஒண்ணும் பண்ண போதில்லை இருந்தாலும் ஃபாதர் மதர் யாருன்னு தெரியணும் சோ சப்போஸ் வாங்குறவங்க பிரீட் பண்றப்போ ஃபாதர் மதர் தெரியாம பண்ணக்கூடாது கண்டிப்பா பேப்பர்ஸ்ன்றது வந்து வேற ஒன்றும் பெரிய குவாலிட்டி எல்லாம் கிடையாது பேப்பர் இருந்தா விலை அதிகம் பேப்பர் இல்லைன்னா விலை கம்மி அப்படி எல்லாம் பேப்பர் ரீசன் இதுதான் இப்போ புதுசா பிகினர்ஸ் யாரா வராங்க அவங்க வந்து இந்த ஷோ குவாலிட்டி பிரீட் எதனா வேணும்னு சொல்றாங்க அவங்களுக்கு நீங்க என்ன சஜஷன் கொடுப்பீங்க ஷோ குவாலிட்டி பிரீட் வேணும்னாங்கன்னா ஃபர்ஸ்ட் நார்மலா வாங்கி வளங்கன்னு ஷோ பண்ற ஆசைன்னா 4 ஷோ போய் பாருங்க ஓகே டாக்ஸ் போடாதீங்க போய் பாருங்க 4 ஷோ அட்டன் பண்ணுங்க 4 பேர் எப்படி பிடிக்கிறாங்க டாக்ஸ் எப்படி ஹேண்ட்லிங் பண்றாங்க ஓகே நார்மலா வீட்டுல வளர்க்குற டாக்கும் ஷோ டாக்ஸ்க்கும் நிறைய டிஃபரெண்ட் இருக்கு ஓகே இந்த வீட்டுல வளர்க்குற நாயை அதட்டலாம் ஷோ டாக்ஸ் அதட்ட கூட கூடாது பேசுறப்ப கூட கொஞ்சம் கொஞ்சம் தான் பேச வேண்டியது இருக்கும் ஓகே அப்படி எல்லாம் பண்ணாதான் அவங்க வந்து அந்த சென்ஸ் வந்து அங்க நிக்கும் ஓகே இல்லனா வந்து மறந்துடுவாங்க அவங்க கண்டிப்பா சோ இந்த டாக் பத்தி சொல்லுங்க இது கொஞ்சம் இது வந்து மால்டீஸ் மால்டீஸ் ப்ரீடிங் வெச்சிருக்க இது தாய்லாந்து போட்டு ப்ரீடிங் வெச்சிருக்கனால முடி ஃபுல்லா கட் பண்ணி கட் பண்ணிட்டீங்க ஓகே இது கூட இன்னும் ரெண்டு இருக்கு ரெண்டும் இப்போ கிராசிங் காமிச்சிருக்கேன் வெளியில ஓகே ரொம்ப ரேர் பிரீட்ஸ் இதெல்லாம் இவங்க எல்லாம் என்ன பிரைஸ்ல சார் வித்துட்டீங்க மால்டீஸ்லாம் வந்து இப்போ முதல் பீக்ல இருந்தது 1 லாக் கிட்ட இருந்தது பாப்பி இப்போலாம் வந்து 50,000 45,000 எல்லாம் கிடைக்குது பாப்பி ஓகே கலர் வந்து சேம் இதே கலர் தானா ஒயிட் தான் மால்டீஸ்னா ஒயிட் தான் ஒயிட் தான் ஓகே சோ இவங்க வந்து டெம்பரேச்சர் வைஸ் பாத்தீங்கன்னா ஒரு 28-30 அந்த மாதிரி தான் இருக்கும் அப்படி இல்ல இவங்களுக்கு வந்து கொஞ்சம் சில் டெம்பரேச்சர் இருக்கணும் கூலிங்கா இருக்கும் கூலிங்கா இருக்கணும் அதனால தான் பாத்தீங்க ஏசி தான் இருக்கும் இந்த ரூம் ஃபுல்லா செக்ஷன் ஃபுல்லா ஏசி ஆமா அந்த டாய் பிரீடுக்கும் டாய் பிரீட் வெயில் அதிகமா இருந்துச்சுனா எல்லாமே அந்த டாய் பாம் எல்லாமே வந்து இங்க தான் ஏத்திடுவோம் கேஜ்ல ஏத்திடுவோம் ஓகே புல் மாஸ்டிப் பெரிய பிரீட் எல்லாம் இதுல இருக்கும் அவங்களும் கொஞ்சம் கூலிங்கா தான் இருக்கும் அவங்க எல்லாமே வந்து ஹைபிரிட் டாக்ஸ் எல்லாமே வந்து பாத்தீங்கன்னா 30 டிகிரி மேல போச்சுனாலே கொஞ்சம் எஃபெக்ட் ஆகும் எஃபெக்ட் ஆகும் ஓகே இப்ப இந்த மென்பின்லாம் பாத்தீங்கன்னா 45 டிகிரி
டிகிரி தாங்கும். 45ங்களா? ஒண்ணுமே பாக்கிறதுக்கு ரொம்ப சின்னதா இருக்கு. ஏன்னா அதெல்லாம் வந்து ஒரு விதமான வைல்டு அது. ஓகே. அதனால 45 டிகிரி கூட தாங்கும். மத்த இந்த டாக்ஸ் எல்லாம் பாத்தீங்கன்னா 30 டிகிரி தாங்காது, மேல போனா தாங்காது, நோஸ் ப்ளீடிங் ஆயிடும். ஓகே. ஸோ அதனால வெயில் டைம்ல நாங்க உள்ள வைப்போம். நார்மலா நார்மல் டைம்ல மழை டைம்ல எல்லாம் வந்து ஏசி போடணும்னு வச்சு இல்லை. ஓகே. வெயில் டைம்ல வந்து ஏசி போட்டு வைப்போம். பாருங்க ஒரு பாம் சைஸ் தான் இருக்கு இந்த குட்டி. இது வந்து ஒரு 60 டேஸ் பப்பி, இது 60 நாள் குட்டி. மிஞ்சி மிஞ்சி போனா ஒரு 900 கிராம்ஸ், அவ்வளவுதான் அவ்வளவுதான் இருக்கு. இதனுடைய ஃபுல் க்ரோத்தே வந்து பார்த்தீங்கன்னா ஒரு அடல்ட்டு மிஞ்சி போனால் ஒரு 10 இன்ச்சஸ் வரும், அவ்வளோதான். மேக்ஸிமம் 2 kg வரும். ஆமாம், 2.5 kg மேக்ஸிமம், 2.5 kg. ஆனால் இது வந்து 10 இன்ச்சஸ், ஒரு 1.5 kg அவ்வளோதான் வரும். இது அடல்ட் அவங்களுக்கான மெடிசன் நீங்கள் அடியிலே வச்சிருக்கீங்க, ஆனால் தேவைப்படும். இருக்கு, நிறைய இருக்கு, அந்த பக்கம் இருக்கு, பாக்ஸில் இருக்கு. அதே மாதிரி வந்து டாய்ஸ் எல்லாத்துக்குமே வந்து தண்ணி வந்து கிணத்துல அவங்களே எடுத்து குடிச்சிருவாங்க. ஆமாம், அவங்களே வந்து இங்கே வாய் வச்சு குடிப்பாங்க. ஓகே, இது பாருங்க வாய் வச்சு குடிச்சுக்குவாங்க. ஆஹா, சூப்பர். ஏன்னா கிணத்துல தண்ணி வச்சா அதிகமா தண்ணி குடிச்சிரும், சாப்பிடுற மாதிரி நினைச்சு அப்புறம் வாமிட் பண்ணும். அதனால இந்த மாதிரி ஃபிட் பண்ணும். ஆளு தான் பெருசு பாருங்க, ஒண்ணுமே இல்ல, சாஃப்டா இருக்குங்க. இதனுடைய இதனுடைய லிட்டர் மேட் வந்து சரத்குமார் கிட்ட இருக்கு. சரத்குமார் சார் கிட்ட இருக்குமா? ஓகே. இவங்களை பத்தி கொஞ்சம் சொல்லுங்க சார், இவங்க கேரக்டர் பத்தி எப்படி? இவங்க வந்து நார்மலாவே இந்த மாதிரி சாஃப்ட் டைப்புங்களா இல்ல அக்ரெசிவா இல்ல வளர்க்கறது? அக்ரெசிவ்லாம் கிடையாது, ஃபாஸ்ட் டாக் வந்து ஃபாஸ்ட், அக்ரெசிவ் கிடையாது, ரொம்ப ஃப்ரெண்ட்லி. வயசானவங்க குழந்தைங்கலாம் ரொம்ப ஃப்ரெண்ட்லியா இருக்கும் இதுங்க. ஏன்னா இந்த உருவத்தை பார்த்து பயப்படுறாங்க. இது வந்து கடிக்காது மோஸ்ட்லி, ஆனா எலும்பு உடைச்சிரும், எலும்பு உடைச்சிரும், எலும்பு உடைச்சிரும். புது ஆளுங்க வந்து அட்டாக் பண்றாங்கன்னா தள்ளி விட்டு எலும்பு உடைச்சிரும் கண்டிப்பா. கடிக்காது மோஸ்ட்லி, கடிக்காது. இவன் வந்து 2.5 இயர்ஸ், 2.5 இயர்ஸ். ஆமா, இவன் வந்து பாத்தீங்கன்னா 8 மந்த்ஸ் தான் ஆகுது. இவரோட குட்டி தான், இவளுடைய பொண்ணு. ஓகே, இன்னும் வந்து ஒரு 8 மாசம் க்ரோத் இருக்கு. இவங்க ஹைட் ஆல்மோஸ்ட் ஒரு 2.5 ஃபீட் ஹைட் வருவாங்க, அவ்வளவுதான். இதுதான் மேக்ஸிமம், மேக்ஸிமம் ஹைட். இதை விட ஹைட் கம்மியா இருக்கணும், இது கொஞ்சம் மேக்ஸிமம் ஹைட். இது அப்பா ஹைட்ன்றதுனால இது கொஞ்சம் ஹைட், மதர் கொஞ்சம் ஷார்ட் தான். சோ இவங்களுக்கு நம்ம ஸ்பெசிபிக்கான டயட் மெயின்டெய்ன் பண்ணுவங்களா இல்ல சேம் தான் ஆஸ் இஸ்? ஒண்ணுமே இல்லங்க, கொஞ்சம் விட்டமின்ஸ் இதெல்லாம் கொஞ்சம் அதிகமா கொடுப்போம். டேப்லெட்ஸ்லாம் தனியா கொடுப்போம், கால்சியம் டேப்லெட்ஸ் இதெல்லாம் தனியா கொடுப்போம், வேற ஒண்ணும் இல்ல. ஸ்கின் மெயின்டெனன்ஸ்க்கு ஷாம்பு, நல்ல ஷாம்பு யூஸ் பண்ணா போதும். ஸ்கின் மெயின்டெனன்ஸ் யூஸ் பண்ணலாம். மெயின் இன்னொன்னு டிக்ஸ் இருக்க கூடாது, டிக்ஸ் இருக்க கூடாது, டிக்ஸ் இல்லாம டிக்ஸ் அவாய்ட் பண்றதுக்கு நீங்க எதனா ஃபாலோ பண்றீங்களா? ஒரு டைம்ல நிறைய செலவு பண்ணுவோம், ஒரு மாசத்துக்கு 5000 ரூபாய் எல்லாம் செலவு பண்ணுவோம். ஓ, ஆனா இப்போ அந்த இது கிடையாது. இப்போலாம் நிறைய ஸ்பாட் வாங்கி போறதுக்கு, ஸ்பாட் எல்லாம் நான் பாக்ஸ் வச்சிருக்கேன், அதெல்லாம் யூஸே கிடையாது, வேஸ்ட், யூஸே கிடையாது. இப்போ வந்து நிறைய மெடிசன் இம்போர்ட்டட் மெடிசன் வந்துச்சு சாக்லேட் ஃபிளேவர்ல, அது ஒண்ணு கொடுத்துட்டாலே 8 மாசம் 10 மாசத்துக்கு ஈ கூட உட்காராது. இது நான் இங்க கொடுக்கறது ஸ்டாண்டர்டா 35-40 35-40. ஓகே, என் பாப்பீங்க இரஸ்பெக்டிவ் அதர் ஃபீமேல் ஆர் மேல் நீங்க செலக்ட் பண்ணிக்கலாம். சரி சரி, ரொம்ப அஃபெக்ஷன் டாக் இது. போதும் நார்மலா பிரஷ் பண்ணையால அந்த டாக் க்ரூமிங் பண்ற மாதிரி இந்த டாக் உங்களுக்கு க்ளவுஸ் போட்டுட்டு பிரஷ் பண்ணாலே போதும், நீட்டா இருக்கும். சோ இப்போ குளிப்பாட்றது தான் சொன்னீங்க, குளிப்பாட்றது தான் நம்ம எப்படி ரெகுலரா வீக்லி பண்ணலாம்? ஒரு வீட்டுக்குள்ள டாக் வைக்கிறீங்கனா 15 நாள் 20 நாளைக்கு ஒரு வாட்டி குளிப்பாட்னா போதும், குளிப்பாட்னா போதும். ஓகே, நாங்க வந்து பாத்தீங்கன்னா मंथலி ஒன்ஸ் தான் குளிப்பாட்டுவோம். அதனால எவ்வளவு குளிப்பாட்டாம இருக்குமோ அவ்வளவு கோட் நல்லா இருக்கும். ஓகே, கிளான்ஸ் உடம்புல இருந்து போனா கோட் டல்லாம். ஓகே, புரியுது. இங்க பாத்தீங்கன்னா தெரியும் கோல்டன் ரிட்ரைவர் இப்போதான் குட்டி போட்டுருக்கு, அதை நம்மளுக்கு காட்றாரு. இது வந்து ஒரு 15 நாள் குட்டி, இது 15 நாள் குட்டி, 15 நாள் நேத்து தான் கண்ணு தொடங்கு, இப்போ தான் ஓபன் பண்ணிருக்காங்க. இவங்க சேலுக்கு இருக்காங்களா சார்? ஆ, சேல் தான். இது ரெடி ஆன உடனே சேல், ஒரு 35-40 டேஸ் ஆன உடனே வேக்சின் போட்ட உடனே சேல் பண்ணுவாங்க. இவங்க என்ன பிரைஸ்க்கு சேல் ஆகுறாங்க? 20,000-80,000. ஓகே, மெயின் குட்டி போட்ட நாய்ங்களுக்கு இந்த மாதிரி வெல்ப் பாக்ஸ் அடிக்கணும், நிறைய பேர் அடிக்கிறது இல்ல. அது வந்து ஒரு சின்ன ஒரு கோணி போட்டு வச்சிருவாங்க, கோணிக்குள்ள போடுறோம், இந்த மாதிரி வைக்கணும். இப்போ இந்த மேட் பாத்தீங்கன்னா யூரின் எல்லாம் போனா யூரின் கீழே வச்சுக்கும், உடனே வந்து காஞ்சிரும், குட்டிங்களுக்கு சளி பிடிக்காது, சளி பிடிக்காது, எந்த டர்ட் ஒட்டாது, இன்ஃபெக்ஷன் ஆகாது. ஆமா, இந்த பாக்ஸ் உடைய இது டிசைன் பாத்தீங்கன்னா இந்த பாக்ஸ் குள்ள இந்த இது எதுக்குன்னு கேட்பாங்க. ஆமா, அதான் நானும். இது வந்து பாத்தீங்கன்னா இப்ப மதர் வந்து இப்படி படுக்குது, மதர் படுத்தவுடனே குட்டி பின்னாடி நசும். ஓ, அது உள்ள குட்டி போய். ஆமா, இப்ப என்ன பண்ணனா மதர் கிட்ட இந்த குட்டி இது உள்ள போய் மூவ் ஆகும்.
உள்ள மூவ் ஆகி வெளியில வந்துரும். ஓகே ஓகே. சில நேரத்துல நைட் மதர் படுத்தவுடனே பின்னாடி மாட்டிக்கும், குட்டி நசிங்கிடும். கரெக்ட். ரூட் இல்லனா வராம பால் குடிக்காம வீக் ஆயிடும். சோ எப்படி இருந்தாலும் மூவ் ஆகி ஒரு இடத்துல வந்துரும். சூப்பர் சார். எந்த பக்கம் போனாலும் வழி இருக்கு இதுக்கு. சோ இந்த இன்ஃபர்மேஷன் வந்து கொஞ்சம் யூஸ்ஃபுல்லான இன்ஃபர்மேஷன். ஏன்னா இது வந்து சில பேருக்கு தெரியவே தெரியாது. தெரியாது. நிறைய பேருக்கு தெரியாது. நான் இது நிறைய நானே போடுவேன். இந்த மாதிரி அடிங்க, இந்த மாதிரி அடிச்சு போடுங்க. ஓகே. ஒரு 10 டேஸ் குட்டி போட்ட 10 டேஸ்ல இருந்து இந்த டெம்பரேச்சர் ரொம்ப முக்கியம். 32 டிகிரி இருக்கணும். ஓகே. 32 டிகிரிக்கு குறைய கூடாது. கரெக்டா டிகிரி பார்த்து 32க்கு மேல போச்சுனா ஆஃப் பண்ணுங்க. கூலிங் கூலிங் ஒரு லிமிட் தான் கொடுக்கணும். ஆனா 32 டெம்பரேச்சர் இருக்கணும். ஓகே. அதுக்கு தான் இந்த லைட்ஸ் போட்டுருக்கு. சோ 30-35 டேஸ்க்கு அப்புறம் வாக்சினேஷன். ஆமா. தா 40 டேஸ் ஆகும் வாக்சினேஷன். ஓகே. நிறைய பேர் வந்து பார்த்தீங்கன்னா 30 டேஸ்லேயே வந்து இந்த பப்பி டிபி, அது நம்ம ஊருக்கு அட்வைசபிளே கிடையாது. ஓகே சார், இப்போ வந்து எனக்கு வந்து பப்பி வேணும் அப்படின்னா எனக்கு எத்தனை நாளில் டெலிவரி பண்ணுவீங்க சார்? பப்பி என்கிட்ட அவைலபிள் இருக்கு. உங்களது வந்து அவுட் ஆஃப் சென்னைன்னா ஒரு நாள் தான். ஒரு நாள். ஒரு நாள் இன்னைக்கு நைட்டு போட்டோம்னா உங்களுக்கு நாளைக்கு வந்துடும். சேஃபாக ஆள் போட்டு ஒரு வால்வோ ஏசி பஸ்ல ஆளை போட்டு தான் அனுப்புவோம். ஆளை போட்டு அனுப்பிச்சு ஆளை போட்டு தான் அனுப்புவோம். அந்த என்ன ஃபீஸோ அது நீங்க கொடுத்துடணும். டெலிவரி சார்ஜ். ஆமா. ரீசன் வந்து எவ்வளோ பெரிய ஆளாக இருந்தாலும் நாய் நேரில் தான் வந்து வாங்கணும். ஆமா. ஸோ வாங்க முடியாத பட்சத்தில் இந்த மாதிரி பண்ணுவோம். அதனுடைய எக்ஸ்பென்ஸ் என்னவோ அவங்க ஏற்றுக்கணும். அவ்வளோதான். ஆனால் சேஃபாக டாக் எடுத்து கையில் கொடுத்துருவாங்க. எந்த பிரச்சனை இருக்காது. உங்களை எப்படி சார் அப்ரோச் பண்ணுறது? லைக் நீ இப்போ வந்து உங்களுக்கு வெப்சைட் எதுவும் கிடையாதுல்ல. ஸோ எப்படி உங்களை அப்ரோச் பண்ணுறது நாங்கள்? நீங்க நிறைய இந்த மாதிரி யூடியூப்ஸ் வந்து நிறைய நம்பர்ஸ் போட்டிருப்பாங்க, அதை ஸ்டோர் பண்ணி வச்சிருப்பாங்க. நாங்க கேட்போம். வாட்ஸ்அப் பிசினஸ் இருக்கு. ஆமா, வாட்ஸ்அப்ல வரலாம். என் நம்பர் ஒரே நம்பர் தான், அதுல வாட்ஸ்அப்ல வரலாம், கேட்கலாம். உங்களுக்கு எதுன்னு இல்லை, என்ன ப்ராப்ளம் டாக்ஸ பத்தி, என்ன ப்ராப்ளம், என்ன சந்தேகம் கேட்கணும். உங்களுக்கு டெலிவரி கஷ்டமா இருக்கா, மிட் நைட்ல டாக்டர்ஸ் போய் தேட முடியாது. உங்களுக்கு ஒரு எமர்ஜென்சி, ஒரு சின்ன டிப்ஸ் வேணுமா கேட்கலாம். நியர்பையா இருந்தா வந்து ஹெல்ப் பண்றோம். ஓகே. சார்ஜஸ் எல்லாம் எதுவும் கிடையாது. ஹெல்ப் பண்றோம், எல்லாருக்குமே ஹெல்ப் பண்ணுவோம். சூப்பர் சூப்பர். என்ன உங்களுக்கு டாக் அடிபட்டு இருக்கா, ஏன்னா உங்களுக்கு ஒன்னும் தெரியலையா, ரெஸ்கியூ பண்ணமா போய் பண்ணுவோம். ஓகே சூப்பர் சார். பண்ணி அதுக்கு என்ன ட்ரீட்மெண்ட், ஃபர்ஸ்ட் எய்ட் என்ன பண்ணோம் அது பண்ணுவோம். ஓகே. நாய் குட்டி போட்டுங்க சார், மிட் நைட் ஆயிடுச்சு, எந்த டாக்டர்ஸும் ஃபோன் எடுக்கலன்னா ஃபோன் பண்ணுங்க, கண்டிப்பா வந்து பாருங்க. ஓகே ஓகே சூப்பர். என்ன இல்ல, என் டாக் திடீர்னு லூஸ் மோஷன் ஆகுது சார், என்ன பண்றது இல்ல, அதுக்கு என்ன ஃபர்ஸ்ட் எய்ட்? அத மாதிரி எடுத்துட்டு டாக்டர் கிட்ட ஓடுறது வரைக்கும் டைம் வேணும் இல்லையா, அதுக்கு என்ன ஃபர்ஸ்ட் எய்ட் அது கேளுங்க சொல்றேன். ஓகே. ஸோ பார்த்தீங்கன்னா தெரியும், எல்லா டீட்டெயிலும் சொல்லியிருப்பாரு. இவரோட கான்டாக்ட் டீட்டெயில்ஸ், லொக்கேஷன் எல்லாமே நான் உங்களுக்கு வந்து டிஸ்கிரிப்ஷனில் ஷேர் பண்ணுறேன், பாருங்கள். ஸோ இவரை நீங்கள் காண்டாக்ட் பண்ணி என்னென்ன ப்ரீடு என்னென்ன ரேட்டில் இருக்குன்னு நீங்களே டேரெக்டாக விசாரிச்சிங்க. ஓகேங்களா? நம்மளுக்கு ஆல்ரெடி சொல்லியிருப்பார், நான் வீடியோலையும் போட்டிருப்பேன். அது பத்தலைன்னா உங்களுக்கு வந்து நீங்கள் அவர் காண்டாக்ட் பண்ணி நீங்கள் கேட்டுக்கலாம். சரிங்களா? ஸோ இதே மாதிரி வேறு ஒரு வீடியோவில் உங்களை பார்க்குற வரைக்கும் பாபா ஃப்ரம் மை சைட். ஸோ பாய். ஸோ பாய் பாய்.